ஏதாவது சிங்க சொல்லணும்னா கேளுங்க நான் சொல்றேன் சரி இப்போ பைபிளில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் கதை ஒன்றை பத்தி நாம கொஞ்சம் அலசி ஆராய போறோம் என்ன அந்த கதை காயினாபேல் கதை இப்போ நீங்கள் யோசிக்கலாம் காயினாபேல் கதையில என்னத்தை அலசி ஆராய இருக்குது இல்லையா காயின் ஆபேல் கதை உங்களுக்கு தெரியும் தானே ஆ என்ன தெரியும் சொல்லுங்க நீங்கள் தான் பெருசாக ஓ நீங்கள் ம் சொல்லுங்க பாப்பா என்ன கதை தெரியும் உங்களுக்கு ஆ தம்பியை கொன்னான் யார் கொண்டது அண்ணன் வா ஆ தம்பி யார் அண்ணன் யார் காயின் அண்ணன் ஆ ஆபேலாக கொண்டான் சரி வேற என்ன அந்த கதையில் உங்களுக்கு ஏன் எரிச்சல் பொறாமை வாவ் சரி வேற நான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ஆண்டவர் ஏன் அப்பாத்தலை நீங்க நீங்க நம்புறீங்க தானே ஆண்டவர் காப்பாத்துவார் அவருடைய பிள்ளைகளை அப்படின்ட்டு சரி சரி அதுக்கு போதும் இன்னொரு கேள்வி ஏன் பொறாம வந்தது ஆ பிடிச்சிருந்தது ரிஜெக்ட் பண்ணிட்டார நீங்கள் நான் அமைதியாக போய் நீக்கிட்டு ஆ சரி சரி ம் அப்போ என்னுடைய கேள்வி ஆண்டவர் ஏன் காப்பாற்றல ஆபேல மறந்துட்டாரோ சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இதுதான் கடைசி கேள்வி பயப்படாதீங்க ஆ ஆபேலுடைய காணிக்கு ஏன் ஆண்டவர் அங்கீகரிச்சாரு காயின்ட காணிக்கு ஏன் ஆண்டவர் நிராகரிச்சாரு காயின் முழு மனதோட கொடுக்கல ஆ ஆ என்ன காயின் சாரில அந்த மெலிஞ்ச கேரட்டும் அந்த அந்த தொங்கல் க அழுகி போயிருந்த கோவாவும் கொடுத்தான் ஓ லா லா இவ்வளோ விஷயம் இருக்கா அவளுக்கு சரி சரி இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போவோம் சரியா நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு பயல்களில் உண்மையாகவே நல்லவன் யார் உண்மையாகவே கெட்டவன் யார் காயின் உண்மையாகவே குலகாரனா சரியா ஆமேல் உண்மையாகவே சூப்பர் மனுஷனாக அப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும் இல்லையா காணிக்கை கொடுக்கணும் தானே இப்போ உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கணுமா இல்லையா ஆகவே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த கதையை படிக்க போகிறோம் அதோட இந்த கதை வந்து ரெண்டு வாலிபர்கள் சம்மந்தப்பட்டது தானே ரெண்டு பேருமே அந்த நேரம் வரைக்கும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாரும் கல்யாணம் பண்ணி தானே தானே கல்யாணமாக அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் உங்களை பார்த்து கல்யாணம் கட்டினால் தான் இருக்குது ஆ உண்மையே சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுங்கள் சிரிக்க சிரிப்பிட தெரியல இல்லையா ஆ உண்மையாகவே இல்லையா எத்தனை வயசு உங்களுக்கு அப்போ எனக்கு அண்ணா ஒரு வயசுக்கு மூவ் பெண்ணே விட ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் கட்டி இல்லை நான் அப்பா கட்டாயம் கட்டி தான் இருக்கும் சரியா ஓகே அப்போ இப்போ பைபிளுக்கு திருப்பி வாசிப்போமா அந்த கதையை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம் தான் நடக்குது அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம் சரியா ஆதியாகமும் நாலாவது அதிகாரத்தில் தான் விளையாட்டே இருக்குது சரியா வாசிங்க பார்க்கலாம் முதலாவது வந்து கருத்து சரி ஆ ஆ ஆ இல்லை அது முதலாவது பசனம் தானே ஓகே இப்போ முதலாவது நம்ம பார்ப்போம் இப்போ காயினை பற்றி பார்க்கணும் முதலாவது இப்போ காயின்னு சொல்லும்போது போது நீங்கள் உடனே பாஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறீங்க கோலக்காரங்குறீங்க காயினை பற்றி யாருக்காவது நல்ல ஒப்பீனியன் இருக்காங்க யாருக்காவது காயினை பற்றி உங்கள் யாருக்காவது நல்ல ஒரு மதிப்பு இருக்கா ஒரு நல்ல எண்ணம் இருக்கா ஐயோ என்ற தெய்வமே இவ்வளோ பெரிய ஆளுகளெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு என்னே பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்களே சரியா எல்லாரும் பிறக்கும் போது நல்லா தான் பிறப்பாங்க தான் அவன் அவன் கெட்டு போகிறது வா வண்டர்ஃபுல் சரி இப்போ காயினுங்கிற குல காரணத்தை நாங்கள் பார்க்குறோம் இப்போ சரி இவர் சொன்ன பாயிண்ட் உண்மையாகவே நல்ல பாயிண்ட் தான் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்குது அப்புறம் போக போகத்தான் கெட்டவங்களாக மாறுறாங்க சரியா இப்போ நீங்கள் சொன்ன கதைகளை பார்த்தா காயின் புறாமக்காரங்கிறீங்க அவன் காணிக்க கொடுக்கும்போது கெட்டு போன கேரட்டையும் காஞ்சி போன கோவாவையும் கொடுத்தாங்கிறீங்க சரியா கொலை பண்ணிவிட்டா வாங்குறீங்க இவ்வளவு சரியில்லாத விஷயங்களை அந்த காயினை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அவனை அப்படிப்பட்ட ஒரு கே கெட்டவனாக மாற்றின ஏதாவது இருந்திருக்கணும் இல்லையா அதுகளை கொஞ்சம் சொல்லுங்களே பார்ப்போம் இப்போ இன்றைக்கி அப்படி இல்லையே இப்போ இன்றைக்கி வந்து சில கொலக்காரங்களை பார்த்தா அவன் ஏன் கொலக்காரன் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் சைல்டு அப்யூஸ் சின்ன காலத்தில் எவனாவது இவனை அபியூஸ் பண்ணியிருப்பான் இல்லைனா ஏதாவது ஒரு இதை கொலையை பார்த்துருப்பான் இல்லையா அப்படி ஏதாவது இருக்குது இல்லாட்டி சைக்காலஜிக்கல் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படிலாம் இருக்குது அப்போ காயின் அப்படி ஒரு கெட்டவனாக மாறுறது இப்போ அந்த தம்பி சொல்கிறபடி அவன் நல்லவனாக பிறந்திருக்கிறான் சரி மாறுத்துக்கு ஏதாவது ஒரு சந்தரர்ப்ப்பம்ம சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரணிகள் ஆ ஆராயுவமா இப்போ இப்போ நான் வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் விந்தி அப்போ நான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆகும்போது நம்ம சில நேரம் வந்து சில பேர்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்டடீஸை பார்ப்போம் கேஸ் ஸ்டடீஸ் செய்வோம் சிறைகளுக்கு போய் கொலை செஞ்சவங்க ரேப் பண்ணவங்க தற்கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க இப்படிப்பட்டவங்களை எடுத்து கேஸ் ஸ்டடி பண்ணுவோம் உங்களை ஆராய்வோம் நீங்கள் பிறந்த போது எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு பிறந்தீங்க சரியா பொதுவாக நான் அமெரிக்காவில் வச்சு தான் இதெல்லாம் செய்தேன் நிறைய கொலக்காரங்கள் அல்லது எல்லா நான் சந்தித்த அவ்வளோ கொலக்காரங்களும் தெரியுமா நான் பிரிசனில் போயிட்டு கொலை கொலை செஞ்ச முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தானே இல்லையா தூக்கு மேடைக்கு போக போகிற முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் இந்த கேஸ் ஸ்டடிக்காக போய் அவங்கள ஆண்டவர்களை நடத்தி வெள்ளைக்காரங்களை சரியா ஸோ ஆண்டவருக்கு சோத்திரம் அதுக்காக ஆனால் இந்த கொலகாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அவங்களோட குடும்பத்தில் சண்டை இருக்கும் டர்பியூலண்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம் என்னங்கதா ஒன்று அம்மா இருக்காது இல்லைன்னா அப்பா இருக்காது அம்மா அப்பா இருந்தால் அட்டிப்புடி சண்டையாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு இருக்க சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அவங்களும் ஜாஜி உக்கரமான அந்த அப்படிப்பட்ட குடும்ப பின்னணிகள்லேருந்து வர்றவங்க தான் இந்த சீரியல் கிலர்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மர்டர்ஸ் அக்கெல்லாம் வாரது சரியா இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் தண்டை சொந்த தம்பியை கொலை செஞ்ச ஒருத்தனை பற்றி பார்க்குறோம் என்ன காரணம் அவன் ஒன்றும் இவன்ட் பொண்டாட்டியை கொலை செய்யவும் இல்லை இவன்ட் புள்ளையை கொலை செய்யவும் இல்லை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா ரிவெஞ்ச் எடுத்தானாவது சொல்லலாம் இல்லையா அவண்ட காணிக்கே ஆண்டவர் ஏற்றுக்கின்றாரான் இவன்ட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலையா இதுக்காக ஒரு அண்ணன் பெற்று தம்பியை கொல்லலாமா சொல்லுங்கள் அப்போ அவன் கொள்ளுற அளவுக்காக இருந்தால் அவன் எவ்வளோ ஒரு பயங்கரமான குடும்பத்தில் இருந்து வந்திருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லையா அப்போ இப்போ இந்த வசனத்தில் இருந்து அவனோட குடும்பத்தை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு பயங்கர குடும்பமே இல்லை அவன் குடும்பம் ஏன் தெரியுமா அம்மா இவனை பெற்ற உடனே என்ன சொல்லுது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லுது அப்போ பக்தி உள்ள ஒரு குடும்பம் இப்போ நீங்கள் சொல்லலாம் சும்மா போங்க ஃபஸ்ட்டு இவங்க தானே பாவம் செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்தினாங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் உண்மை தான் சரி யார் தான் பாவம் செய்யலை இல்லையா ஆதாமேவால் பாவம் செஞ்சது உண்மை ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்களோட வந்து பேசி ஞாபகம் இருக்கா அவங்க அத்திலையை தச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஆண்டவரே வந்து ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோல் உடையெல்லாம் கொடுத்து ஷேப் ஆகிட்டாங்க அந்த பாவம் முழுக்க அகலல அது இயேசு வந்த பிறகு தான் நடந்தது ஆனாலும் அவங்க அந்த அந்த ஆரம்பத்தில் பாவம் செய்யாத அந்த நிலையில் அவங்க இல்லை இருந்தாலும் அப்புறம் ஒரு மாதிரி ஆண்டரோட ஓரளவு சமாதானம் ஆகிட்டாங்க புரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் கர்த்தர் எனக்கு ஒரு புள்ள கொடுத்தாருன்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு நல்ல அளவு தானே ஆமாவா இல்லையா சரி அப்புறம் இன்னொரு அப்போ அப்போ ஒரு நல்ல குடும்பம் ஓகே தேவபக்தி உள்ள ஒரு குடும்பம்னு வைங்களே இன்னொரு விஷயம் இப்போ நிறையா கொலக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு குடும்பம் அந்த குடும்பம் இல்லை நிறையா நிறையா இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனை வரும் இப்போ நீங்கள்லாம் வாலிப பிள்ளைகள்னால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது நீங்கள் நிறையா புருஷன் முஞ்சாதி மாதிரி கடையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஆ இல்லை இல்லை அது அது உங்கள் வீட்டில் நாங்களாம் பாவம் ஒத்துக்கிறாரு ஆ இல்லை இல்லைம்மா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் நீங்கள் இல்லை நான் சாதாரணமாக ஒரு புருஷன் பொஞ்சாதிக்கு இடையில் பிரச்சனை வரது உங்களுக்கு எங்கே தெரிய போகுது ம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க கல்யாணம் கட்டின பிறகு பொஞ்சாதிமருக்கு அவங்க புருஷன் மற்ற பொம்பளைகளோட பேசினா பிடிக்காது ம் சரியா சும்மா வாங்க போங்க ஹாய் ஹலோனா பரவாயில்ல கொஞ்சம் கூட பேசிட்டா என்ன ஆவரா கதை நடக்குது அப்படின்னு வரும் பிரச்சனை சரியா இதெல்லாம் காலப்போக்கில் உங்களுக்கு தெரிய வரும் சரியா விளங்குதா இப்போ நான் ஒரு பாஸ்டராக போயிட்டேன்ல நிறைய புருஷன் மாதிரி என்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சரியா வந்து உட்காந்துக்கிட்டா பொஞ்சாதிகள் இப்படி சொல்லியிருக்குது எனக்கு நிறையா பாஸ்டர் இவர் என்னோட பேசும்போது மட்டும் ஏய் இங்க வா அப்படி இப்படிம்பார் மற்ற பொம்பளை இருக்கிட்ட சிஸ்டே கிட்ட இழிச்சிக்கிட்டு போவார் சரியா உடனே அதுக்கு புருஷாக சொல்லுவான் மாஸ்டர் வேறு வேறு பொம்பளை இருக்கிட்ட அதட்டுறதுக்கு அவள் இல்லை எனக்கு பொண்டாட்டியான்னு கேட்பான் அப்போ இது கேட்கும் பொண்டாட்டினா அதட்டி தான் பேசணுமா கொஞ்சம் ஆசையாக பேசக்கூடாதா அப்படின்னு அப்போ நான் கேட்பேன் எக்ஸ்கியூஸ் மீ ரெண்டு பேருக்கு எத்தனை புள்ள நாலு புல்லை உள்ளயே வெற்றிருக்குறீங்க நீங்கள் இப்போ என்ன சண்டை பிடிக்கிறீங்கன்னு நான் கேட்பேன் சரியா இது ஒரு பிரச்சனை சரியா இன்னைக்கு இது புருஷன்மாருடைய பிரச்சனை பொஞ்சாதிமாரினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா அதுக்கு சொல்லுங்க ஆ பொஞ்சாதிமார் பிரச்சனை தான் சொன்னோம் புருஷன்மாரோட பிரச்சனை என்ன தெரியுமா பாஸ்டர் இவ தேவையில்லாத ஆளுகிட்ட கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் என்னோட வந்து பிரச்சனை இருக்கிறது இவன் நான் வேலைக்கு போன உடனே இவங்க அம்மாவுக்கு டெலிஃபோனில் எடுத்து பேச தொடங்கினானா ம் இப்படியே பேசிக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு தான் மறக்கறியெல்லாம் வெட்டுவா பாஸ்டர் இந்த ஃபோனில் யாரோட தான் பேசிக்கிட்டு இருப்பாலும் தெரியல இந்த மாதிரி இவளோட கூட்டாளிமார் இவளோட குடும்பம் தான் என்னை பற்றி கேவலமானதெல்லாம் சொல்லிக் கொடுக்குன்னு புருஷன்மார் சொல்லுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்புறம் பொம்பளை என்கிட்ட ஆமாம் இவர் போன பிறகு இவராக இருக்கிறாரு நான் இப்படி டெலிஃபோனை இருக்கேன்னு சந்தேகம் இப்படியெல்லாம் சண்டை சரியா புருஷன் வீட்டுக்கு பிந்தி வந்தால் கொஞ்சாதிக்கு அப்செட் எங்கே போயிட்டு வரேன் சரியா புருஷன் வேலைக்கு போயிட்டான்னா பயந்து பயந்துருப்பான் இவன் யாரோட பேசுகிறாளோ பக்கத்து வீட்டு கோமதி வந்து இவளுக்கு ஏதாவது தலையில் போடுறாளோ அப்படி இப்படின்ட்டு இந்த பிரச்சனை எதுவுமே காய்கின்ற மம்மி டாடிக்கு இருக்கில்ல ஏன் உலகத்தில் தான் வேறு யாரும் இல்லையே சரியா ஆதாம் ஊரே சுற்றிட்டு பிந்தி வந்தாலும் எவளோட போயிட்டு சு சுத்திட்டு வரேன்னு கேட்குறதுக்கு எவளும் இல்லையே உலகத்தில் விளங்குதா உங்களுக்கு ஆதாமும் தைரியமாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரியோடு அலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்து வீடும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரியும் இல்லையே விளங்குதா ஆகவே அந்த புருஷன் கொஞ்சாதியும் ஆதாம் மேவால் ரெண்டு பேருமே இடையில சண்டை சச்சரவே இருக்க சான்ஸ் இல்லை அப்போ காயின் எப்படி வளர்ந்துருக்கிறாரு ஒரு சண்டை இல்லாத ஒரு டீசன்ட் குடும்பத்தில் புரியுதா கொஞ்ச நாளில் தம்பி பிறந்துட்டார் இப்போ பாருங்கள் நாலாம் அதிகாரத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆர்டரில் இருக்கும் முதல்ல எது நடக்குது அது எழுதியிருக்கோம் ரெண்டாவதாக எது நடக்குதுன்னா ரெண்டாவதாக எழுதியிருக்கோம் ஓகேயா அப்போ இந்த ஆதியாகமன் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் படி முத பிறந்த பிள்ளை யார் காயின் ரெண்டாவது பிறந்த பிள்ளை யார் சரி அது ரெண்டாவது வசனத்தில் இருக்குது வாசிங்களா ரெண்டாவது வசனத்தை சரி இப்போ பாருங்க பிள்ளை யாரு காயின் ரெண்டாவது பிள்ளையாறு அபேர் இப்போ இந்த ரெண்டு பேர்லேயும் யாராவது ஒரு ஆள் முதல்ல ஒரு வேலையை சொன்னால் அது தானே எழுதி இருக்கும் இப்போ ஆர்டர் படித்தானே போகுது ஆ அப்போ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் முதல்ல ஏதாவது செய்கிறாங்கன்னு வைங்களே அப்போ அது தானே எழுதி இருக்கும் ஆ மூணாவது வருஷம் அப்புறம் தொடர்ந்து வாசிங்க ராசா பாருங்க சரி இந்த ரெண்டு பேர்ல முதல்ல தனக்காக உத்தியோகம் தேடிக்கொண்டது யார் அப்ப ரைட் புரியுதா நான் கா ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் அப்புறம் எப்படி போட்டிருக்கு காயின்னு இருக்கா இல்லாட்டி காயினுமா என்னன்னு இருக்கு தமிழ்ல ஏன்னா ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கும் அதாவது பிறகு காயின் அப்படின் இருக்கும் அதான் இப்போ நான் இப்ரேம் மொழியில பைபிள் வாசிக்கிறதுனால எனக்கு புரியல தமிழ்ல என்னான்னு சொல்லியிருக்கேன்னு இங்கிலீஷ் யாராவது வச்சுக்க சிங்கன்கோமத்தி என்ன பாதை ஆ ஆ

சம்திங் டு டினோட் த ஃபேக்ட் தட் இட் ஹேப்பன் சப்சிக்வெண்ட்லி ஓகேயா பாருங்கள் ஆண்டுன்னு தானே இருக்குது தானே இப்போ அண்ணன் வந்து காயின் தானே தம்பி தானே ஆபேல் அப்போ முதல்ல தனக்கு தான் சொந்த காலில் நிற்கணுங்கிற உணர்வு யாருக்கு வந்திருக்கணும் காயினுக்கு அப்போ காயின் முதல்ல வேலைக்கு போன பிறகு தம்பியும் போயிருந்துருக்கணும் ஆனால் முதல்ல வேலைக்கு போனவன் யாரு ஆபேல் இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பத்தில் நடந்தால் அடே எவ்வளோ பொறுப்புள்ள புள்ள அம்மா அப்பாவுக்கு பாரமாக இல்லாமல் தனக்குன்னு ஒரு தொழிலை தேடிக்கிறதுன்னு பாராட்டலாம் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம் இருக்கிறதே உலகத்தில் நாலு பேர் தான் சரிதானே ஆதாம் மேவால் காய் நாபேர் சூப்பர் உலகம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாலும் உலகமே நல்லா தானே இருந்துச்சு சரியா அப்போ உங்களுக்கு தெரியுமா அந்த உலகத்தில் நோய் நொடி இருக்கல்ல கிருமிகள் இருக்கல்ல ஏன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள்லாம் சயின்ஸ் படிக்கிறவங்க தானே சயின்ஸ் கொஞ்சமாவது படிச்சிருப்பீங்க தானே நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரவா ஏன்ட்டு சொல்லி ஆ நீங்கள் பைபிளை நீங்கள் ஒழுங்காக வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாம முதல அதிகாரத்தில் ஆண்டவர் உலகத்தை படிக்கும் போது சரியா இந்த பூமியை சுற்றி ஜலம் மூடி இருந்துச்சு தானே ஜலம் மூடி இருந்துச்சு தானே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் ஜலத்தை ஜலத்திலிருந்து பிரித்தார் ஓகே இடையில ஆகாய விரிவை உண்டாக்கினார்னு இருக்கு ஓகே முதலாவது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம் நீங்கள் வாலிபர்கள்னால உங்களுக்கு பயம் இல்லாம நான் இந்த கதையை சொல்லி தரலாம் ஏன்னா உங்களுக்கு புரியும் சரியா நீங்கள் ஆதி முதலாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை வாசிங்களே

இப்போ இந்த பாருங்கள் இதுதான் உலகம் நோய்களே உலகம் உருண்டை நான் சும்மா முழுக்க தண்ணி தானே மூடி இருந்துச்சு முழுக்க தண்ணி தானே ரெண்டாவது வசனம் சொல்லுது தண்ணி தான் மூடி இருந்துச்சு பூமியை என்ன செஞ்சாரு இந்த தண்ணியை மேலே கொண்டு போனார் கீழேயும் தண்ணியை வச்சார் தண்ணியை தண்ணியால் பிரித்து இடையில வானத்தை உண்டு பண்ணிட்டார் இப்போ காக்கா குருவியெல்லாம் எங்கே பறக்க போகுது தண்ணிக்குள்ளே இல்லை வானத்தில் ஆனால் அதுக்கு மேலையும் தண்ணி இருக்குது ஓகேயா அப்புறம் அந்த கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர்றதுக்கு சொன்னார் வெட்டாந்தரை காணப்பட கடவுதுன்னு சொன்னார் அப்போ ஒரு சமுத்திரமும் ஒரு கண்டமும் வந்துச்சு புரியுதா உங்களுக்கு இப்போ மாதிரி அஞ்சு சமுத்திரம் ஏழு கண்டம் அப்படியெல்லாம் கிடையாது சரியா ஒரு கண்டமும் ஒரு ச புரியுதா உங்களுக்கு இல்லைன்னா நான் ஸ்வீடிஷில் பேசலாம் நான் எந்த ஸ்வீடிஷ் உங்களுக்கு புரியாது ஏன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் சரியா அப்போ இப்போ இந்த ஒரு கண்டம் ஒரு சமுத்திரமாக தான் இருக்குது இப்போ மேலே தண்ணி போயாச்சு தானே அப்போ தண்ணி மேலே எந்த விதத்தில் இருக்கும் ஹைட்ரோ ஆக்சைடாக தான் இருக்கும் ஏன்னா தண்ணினா என்னது ஹைட்ரஷ் ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்று சரிதானே ஹெச் டூ ஓ அப்போ மேலே தண்ணியை கொண்டு போய் வச்சிட்டா அது தண்ணியாக இருக்காது ஹைட்ரோ ஆக்சைடு லேயராக இருக்கும் இப்போ ஓசோன் லேயர் ஒன்று இருக்கு தெரியுந்தானே ஓசோன் லேயர் அது மாதிரி அதோட சேர்த்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் ஒன்று இருந்தது இப்பதான் பாக்குறீங்களே பைபிள்ல அப்ப என்ன நடக்கும் இந்த சூரிய கதிர் வரும் தானே அந்த சூரிய கதிர் வந்து இதை தாண்டி வரும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா பூமியில படாது சரியா அப்ப என்ன நடக்கும் தண்ணி நீராவி ஆகாது வேப்பரைன் நடக்காது அப்போ தண்ணி நீராவி தான் மேலே போயிட்டு மேகமாகி திருப்பி மழையாக வரும் அப்போ இப்போ மழை வரதுக்கு சான்ஸ் இருக்கோ இல்லை பைபிள் தெளிவாக சொல்லுது மழை வரவில்லை மூடு பணி பூமியிலேருந்து வந்து அப்படியே நிரப்பிக்கிட்டு இருந்துச்சு பைபிள் சொல்லுதா இல்லையா அதிகத்தில் ஆ சரிதானே அப்போது இந்த சூரிய கதிர் தண்ணிய நீராவையாக்குற அளவுக்கு கூட இந்த பூமிக்கு படாதபடினால பூமி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காணப்படும் சரியோ ப்ளஸ் சூரிய வெளிச்சம் தேவைப்படுற மைக்ரோ நுண் கிருமிகள் வாழ முடியாது வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் வாழாது அப்போ அந்த அதான் மெவாழ் வாழ்ந்த அந்த காலத்தில் வைரஸ் பாக்டீரியாலாம் இருக்கலை அப்போ ஏதாவது ஒரு சாப்பாடை வச்சா அந்த சாப்பாடு கெட்டு போகுமா ஏன் பாக்டீரியா இல்லையே கிரேப்ஸ் ஜூஸ் உண்டு பண்ணி வச்சாச்சு கை காலெல்லாம் கூட பட்டு படுதுன்னு வைங்க அது புளிச்சு ஃபேமெண்ட் ஆகி அது இன்டாக்சிகண்டாக மாறுமா இல்லை ஏன் பாக்டீரியா ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு மிருகம் ஒன்று விழுந்து கிடக்குதுன்னு வைங்க செத்து கெட்டு போகுமா இல்லை அந்த ஈ கொசு இதெல்லாம் வாழுமா இல்லை முள் அது இதெல்லாம் இருக்குமா இல்லை உங்களுக்கு விளங்குதா ஒரு அழகான ஆரோக்கியமான ஒரு உலகம் அடுத்தது இப்போ வயசு போக போக நமக்கு ஃப்ரில் வருது தானே அது ஏன் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு சயின்டிஃபிக்கலி ஆ வெயில் மட்டும் இல்லை இந்த வான்வெளியில் பறக்கிற கல்லுகள் இருக்குதானே மித்தியோரைஸ் இதுக இந்த அண்டவெளிக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆக்சிஜனில் பட்டோன்னே எரியும் எரிஞ்சுக்கிட்டே விடும் அது தான் நாங்கள் வாழ் நட்சத்திரம்னு சொல்லுவோம் சரியா அதனுடைய துகள் அந்த து தூசி அது மனுஷன்ட உடம்புல படுறனால தான் இந்த ஏஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோமே இந்த தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறது சரியோ அவ்வளோ பெரிய ஒரு ஹைட்ரோஆக்சைடு லேயர் இருக்கிறனால அந்த போகிற வார அந்த கற்கள் எரி பூமிக்குள்ளே வருமா வராது அதனால ஜனங்க கிழவனா மாறினாங்களா இல்லை இதனால தான் ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தான் மெத்தசெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷம் வாழ்ந்தான் சரியா அந்த காலத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா யாரையாவது ஒரு பையனை பார்த்து தம்பி உனக்கு இப்போ எத்தனை வயசுன்னு கேட்டால் அறநூத்தி நாற்பத்தெட்டு அப்படிம்மா வணக்குதா ஏன்னா சரியா நான் சொல்றது ஓ இப்போ பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது இத்தனை வருஷங்க இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க நீங்கள் நினைப்பீங்க புல்டா போண்டா கஞ்சா கப்ஸா உட்ரானாக இருக்கணும் இல்லை உண்மையாகவே அப்படித்தான் அந்த உலகம் இருந்தது இப்போ விளங்குதா உங்களுக்கு சூப்பராக சொல்லுது ஐயா பைபிள் ஆதாமுக்கு மூணாவது மகைம் பிறந்த போது நூற்றி முப்பது வயசாக அதுக்கு பிறகு எண்ணூறு வருஷம் அவர் வாழ்ந்துருந்து ஆ பிள்ளைகள் பிறக்கிறது தான் அவரோட பிஸ்னஸ் பைபிள் அப்படிதான் சொல்லுது எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் வேற என்ன பண்ணுறது அந்த காலத்தில் பெற்று தள்ளுனா சும்மா உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் மாதிரி இல்லை சரியா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் ஈரோடு வாழ்ந்தா அப்போ நம்ம யோசிக்கிறோம் இப்போ எல்லாம் அறுபது வயசானாலே இன்றைக்கோ நாளைக்கோ மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா புரிது தானே எப்படி இருக்கும்போது இந்த நோவா காலத்தில் ஆண்டவர் நோவாவுக்கு சொல்கிறார் தானே உனக்கு நான் நீ கப்பல் ஒன்று கட்டுறாசா அப்படின்ட்டு அப்போ தானே வானத்துலேருந்து தண்ணி வர போகுதுன்னு சொல்லும்போது அவன் அவன் யோசிச்சான் இப்படி ஒரு ஃபினோமின்னா அவங்க கேள்வியே பட்டதில்லையே அப்புறம் கப்பலெல்லாம் கட்டினதுக்கு பிறகு நாற்பது நாள் இரவும் பகலும் மழை வந்தது இல்லை ஆழத்தின் ஊற்றுக்கண் மட்டுமா திறந்துச்சு கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாருன்னு சொல்லி இருக்குது அந்த ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் தான் வந்தது வந்து அந்த ஆதி முதலாதிகாரம் முதல் அதிகாரம் மாதிரி பழையபடி முழு பூமியை நிரப்பிடுச்சு இல்லாட்டி எங்கிருந்து தண்ணி வரும் மழைங்கிறது இங்கிருந்து போற தண்ணி தானே இது சும்மா மழை இல்லை அந்த அதுதான் வந்தது கீழே அதுக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் சூரிய கதிர் பட்டு தண்ணி நீராவி ஆயிடுச்சு மேகம் வந்துருச்சு அப்போ கூடாக சூரிய கதிர் வரும்போது என்ன வரும் வரும் ஃபஸ்ட் டைம் உலக சரித்திரத்தில் வானவில் வந்தது ஜலப்பிரத்துக்கு பிறகு உடனே அன்ற நோவா நான் இனி முழு உலகத்தையும் இப்படி அழிக்க மாட்டேன்டா என்னுடைய உடன்படிக்கைக்கு சாட்சியாக இதை வைக்கிறேன் விளங்குதா அதுக்கு முந்தி வானவில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை இப்ப விளங்குதா உங்களுக்கு இன்னொன்று வாசிப்பீங்க நீங்க நோவா திராட்சை தோட்டம் நாட்டி திராட்சை ரசம் குடிச்சிட்டு வெறியில மயங்கி கிடந்தான் சொல்லுவாங்க சில பேர் அவ்வளோ பரிசுத்தமான மனுஷன் எப்படி அதை குடிச்சான் ஐயோ முந்தியும் அவன் அப்படி முந்தி தான் பாக்டீரியா இருக்கலையே அதனால ஆகல இவனுக்கு தான் விஞ்ஞானம் தெரியாதே இப்போ என்ன உலகத்துக்கு நடந்திருக்குன்னு தெரியாது தானே வழக்கம் போல் திராட்சையை நட்டான் எடுத்தான் ஜூஸை கையை காலை போட்டால் அது பாக்டீரியா எல்லாம் போயிருச்சு ஃபர்மெண்ட் ஆகிடுச்சி மாப்பிள்ள தெரியாமல் அடித்தாறு பட்டுருச்சு படுத்துக்கிடந்தான் விளங்குதா உங்களுக்கு சரியா நீங்கள் உங்களுக்கு விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளங்கும் அடைய இது தானே நடந்துருக்குதுன்ட்டு இப்போ விலங்குதா உங்களுக்கு சரியா அப்போ இப்போ காயின் ஆபேல் வாழ்ந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அந்த முந்தின உலகம் நோ வைரஸ் நோ பாக்டீரியா நோ ஃபங்கஸ் நோ ஏஜிங் சரிதானே மற்றது இன்னொன்று சைக்காலஜியில் இருக்குது இந்த காலநிலை மாற்றம் எதனாலையும் மூட் ஸ்விங்ஸ் வரும் தெரியுமா கூட சூடான ஏரியாவுக்கு போனீங்கன்னா உங்கள் மூடை டயர்ட் ஆகிடும் கூட சூடான ஏரியாஸுக்கு போனீங்கன்னா டக்கு டக்குன்னு கோவம் வரும் உண்மையில் பொறுமை இருக்காது டயர்டாக இருக்கும் சும்மாவே டயர்டாக இருக்கும் சரியா அப்போ அந்த மாதிரி உலகமே இல்லையே அங்கே சும்மா சூப்பர் உலகம் அந்த உலகத்தில் காயின் ஆபேலை போட்டு கொண்டுட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு சீரியஸான விஷயம்தான் சரியா சரி இப்போ பார்ப்போம் என்ன நடந்துச்சின்னு சொல்லி இப்போ அந்த உலகத்தில் சொந்த காலில் நின்று எனக்கு உத்தியோகம் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தோணுச்சுன்னா அது குடும்ப பொறுப்பாக திமுறா ஆமாம் சரிதான் நான் சொல்கிறது இப்போ நீங்கள் யாராவது பெருசாக வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பாரமாக இருக்க வேணான்னு அது குடும்ப பொறுப்பு நல்லபிள்ள ஆனால் அப்போ ஆபேல் தீர்மானித்தான் தானே நான் மந்தை மேய்க்கிறவனாகிறேன்ட்டு அது அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு விளங்குதா அப்போ ஆபேலனுடைய செயல் எப்படி இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி திமிர மாதிரி இருக்குது சரி நீ போனால் எனக்கு மட்டும் முடியாதா அப்படின்னு காயின் போய்ட்டு அவர் மரக்கரை தோட்டம் செய்கிறார் சரியா சரி இப்போ நீங்கள் பைபிளை பார்க்காம எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க நான் பேசுகிற விதத்தில் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க அல்லது பைபிளை வாசிச்சிருப்பீங்க முதல்ல ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும்னு நினச்சது ஆபேலா காயினா ஆ அப்படியா வாசி பாருங்க காயின் தான் வாசிங்க அடுத்த வசனத்தை சில நாள் சென்ற பின்பு வாசிங்க எங்கேயோ இருக்கும் ஐயா சில நாள் சென்ற பின்பு கொஞ்சம் இப்ப அந்த வசனத்தை பார்த்துட்டீங்க தானே சில நாள் சென்ற பின்பு மொத மொத கருத்தருக்கு காணிக்கை கொண்டு வர்றது யாரு ஓகேயா நீங்கள் சொன்னீங்கல்ல கெட்டு போன கேரட்டும் அழுகின கோவாவுன்னு அவன் கேரட்டும் கொண்டாடல கோவாவும் கொண்டாடல என்னத்தை கொண்டாந்துருக்கிறான் நல்ல நல்ல கனிகளை கொண்டாந்தான் சரியில்லாத இல்லாத கணின்னு போட்டிருக்குதா மரக்கறீன் போட்டிருக்குதா இலைகோலான்னு போட்டிருக்குதா என்ன கொண்டாந்துருக்குறான் கனிகளை கொண்டு வந்தான் அப்போ அது நல்லதா இல்லையா நோ பாக்டீரியா ஆகவே கெட்டு போனது கொண்டுறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா மத்தது முதல்ல இவனுக்கு தான் ஐடியா வருது ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க அப்பா அவன் நல்லவனா கெட்டவனா சரியா இவன் காணிக்க கொண்டு போறதை பார்த்த உடனே தான் ஆபேல் நானும் செய்வேன்னு சொன்னா வாசிங்க அடுத்தது எப்படி இருக்கு

ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் அக்செப்டட் ஓகே ஆண்டவர் காயினையும் காயின்ற காணிக்கையும் நிராகரிச்சாரா டிட் காட் ரிஜெக்ட் தேவனாச காயின்கு பூஜாவை பிரதிக்ஷேபராது சொல்லுங்க பார்க்காம சொல்லுங்க தம்பி பார்க்க கூடாது அங்கீகரிக்கலன்னு நான் கேட்கல ரிஜெக்ட் பண்ணாரா இல்லை அங்கீகரிக்கல انا ரிஜெக்ட்டும் பண்ணல நிராகரிக்கவும் இல்லை என்ன சம்ஜெ என்னது இது நிராகரிக்கிறதுனா என்ன தெரியுமா வேணாம் ஐ டோன்ட் வாண்ட் தட் திங்க் இட் अवे எடுத்து போ எனக்கு வேணாம் அதுதான் ரிஜெக்ஷன் ஆன்ற ரிஜெக்ட் பண்ணலை அவরা அங்கீகரிக்கல சரியா அங்கீகரிக்காமல் போனோன்னா அவனுக்கு முகநாடி வேறுபட்டுச்சு அப்செட் ஆகிடுச்சு சரியா நான் அந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி வரப்போகிறேன் சரியா இப்போ இப்போ அவனுக்கு முகம் அப்செட் ஆகுது வாசிங்கில யாராவது வாசிங்க நீங்கள் விட்ட இடத்துலருந்து வாசிங்க ம் முகநாடி அப்செட் ஆகும் தானே இல்லையா உங்களுக்கு அப்செட் ஆகாதா இப்ப நீங்க எல்லாம் ஞானம் சொன்ன எடுத்திருக்கீங்களா தேவாவியான உங்களுக்கு இருக்கிறாரா உங்களுக்கு இப்படி நடந்தா அப்செட் ஆகுமா ஆகாதா ஆ எனக்கு அப்செட் ஆகும் இந்த பாஸ்டர் ஜோசப் நானும் ஒரு பாஸ்டர் அவரும் ஒரு பாஸ்டர் சரியா நான் தான் முதல்ல காணிக்க கொண்டு போறேன் பின்னால் அவர் எடுத்துகிட்டு வரார் என்னை பார்த்து கோப்பி அடிக்கிறாரு சரியா ஆண்டர் என்னையை பார்த்து சுரேஷ் நோ தேங்க்ஸ் தான் ராசா அப்படின்ட்டு அவர் கொண்டுவர்றதோ தேங்க்யூ தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாரு எனக்கு அப்செட் ஆகாதா என்ன ஆண்டவர் மொத்தலையே கொண்டாந்ததுன்னா அவர் என்னை பார்த்து கோப்பி அடித்தாரோ அவரை கொண்டு என்ன ரிஜெக்ட் பண்ணி அப்செட் ஆகாமல் ஆகாதா அப்புறம் ஏன் பெருசாக காயினை நீங்கள் போட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஆண்டவர் காயினுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாரு என்ன அட்வைஸ் ராசா ஏன் நீ அப்செட் ஆகிற ஏன் மூஞ்சி இதாகணும் நீ அப்செட் ஆகணுன்னா உடனே உடனே சரிப்படுத்திக்கோ படித்துக்கோ இல்லைனா பாவம் வாசப்படியில் படியில் பார்த்துருக்காது பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லல வாசப்படியில் படுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு சரியா வாசிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு சரியா சரி இப்ப தொடர்ந்து வாசிங்க என்ன நடக்குன்னு பாப்போம் கொஞ்சம் பாட்டுங்க இப்போ உங்கள் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது ஹீப்ரூ பைபிளில் அங்கேனா ஃபுல் ஸ்டாப் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் இப்போ ஒவ்வொரு மொழியில் அந்த மொழிக்குரிய அர்த்தம் இருக்குது தானே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே முதல்ல இதே அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிச்சீங்க ஆதாம் ஏவாளை அறிந்தான் ஏவாள் கற்பவதியானாள் சரியா இப்போ தமிழில் அறிந்தாள் இங்கிலீஷில் நோயிங் இப்போ நம்ம இந்த காலத்தில் அறிந்தான்னு சொல்கிறது என்னது ஹாய் ஹலோ வாட்ஸ் யூர் நேம் ஐ ஆன்சோன் ஸோ அப்போ ஆதாம் ஏவாளை பார்த்தா ஹலோ டார்லிங் வாட்ஸ் யூர் நேம் ஐ அம் ஈவ் ஓகே நைஸ் டு மீட் யூ உடனே அவன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான் அப்படியா இல்லை அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு விதமாக இருக்குது சொல்கிறது இல்லையா அப்போ ஒரு புருஷன் பஞ்சாதீனுடைய குடும்ப உறவை தான் எபிரியம் மொழியில் அறிந்தான்னு சொல்கிறது அது மாதிரி எபிரேய மொழியில் ஒருவன் இன்னொருவனோட பேசினான்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவன் ஷேப் ஆயிட்டான் சமாதானம் ஆயிட்டான்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போது காயின் தன் சகோதரனுடைய பேசினான்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் கொடுத்த அட்வைஸை வாங்கிக்கிட்டு அவன் அந்த எரிச்சல் கோபம் அதெல்லாம் வரது நியாயம் தானே அதெல்லாம் ஆக்கிட்டு தண்ட தம்பியோட சமாதானம் ஆயிட்டான்னு அர்த்தம் சரியா இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க இல்லை பாஸ்டர் உங்களுக்கு விஷயம் புரியுது இல்லை ஏன்னா அதுக்கு அடுத்து நடந்த சம்பவத்தில் தம்பியை கொண்டுட்டான்ட்டு சரி அதையும் தான் பார்ப்போமே வாசிங்களே ம் ஆ அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் சரி இப்போதான் பாயிண்ட் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி கொன்று போட்டான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க பாசத்தை பார்த்தீங்களா நீங்கள் சொன்னது பிள்ளை தானே காயின் ஆபேலோடு பேசினானுங்கிறது அது இல்லை இப்போ விளங்குதான்ட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுவோம் ஸ்காட்லாண்ட் யார்டு இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரியுமா கொலை நடந்துருச்சு உண்மை கொலை நடந்த இடம் எங்க வயல்வெளி நாட் தட் பாயிண்ட் யுவர் ஆனார் சம்பவம் நடந்த இடம் வயல்வெளி வயல்வெளி யாருடைய இடம் காயின்ற இடமா ஆபேல இடமா காயின்ற இடத்துல ஆபேல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் வயல்வெளியில் ஆடு மேய்க்க மாட்டான் சும்மா இருங்க நீங்க பிரச்சனை என்னன்னா காயின் சரியா இது ஒரு ப்ரீ டிகிரி மெடிடேட்டர் இருந்தா கொலை எங்க நடந்திருக்கணும் தெரியுமா நடந்திருக்கணும் சரியா சம்பவம் நடந்த இடம் காயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடம் அப்ப இவன் ஆட்டு தொழுவத்துக்கு போய்ட்டு அவனை பிடிச்சு கொண்டு வந்து தண்டை இடத்துல வச்சு கொள்ளுவானா அப்போ என்ன நடந்திருக்குது அவன் இங்கே வந்திருக்கிறோம் ஏன் வந்தா தெரியாது சரிதானே இப்போ ஆபில்கிட்ட டைப் கொஞ்சம் நமக்கு தெரியுது எப்படிப்பட்ட டைப் அவர் தான் முதல்ல சொந்த காலில் நிற்க பார்த்தவர் ஞாபகம் இருக்கா அப்போது அவன் ஒரு டிப்பிக்கல் தம்பியாக நடந்திருப்பான் இந்த காலத்தில் கூட ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பாஸ்டர் மாருட்டு புள்ளைகள் கூட தம்பிமார் சில நேரம் அன்னைமாருக்கு கிண்டல் அடிக்கிற போது அன்னைமாருக்கு கொல்லத்தான் நினைவு வரும் ஆமாவா இல்லையா சரியா நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த ஆபேல் பையக்கா இவன் அடுத்த நாள் அப்படி காயிலுக்கு போயிட்டு அண்ணாவை குழப்பிக்கிட்டே இருந்திருப்பான் அண்ணா இல்லை இது டிப்பிக்கல் தம்பி மாதிரி செய்கிற வேலையா இல்லையா ஆ சொல்லுங்கள் ஆமாவா இல்லையா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஷூஸில் நின்று பாருங்கள் அந்த அண்ணன் தம்பி ஷூஸில் ஆ முதல்ல அவர் தானே கொண்டு போகிறாரு சரியா ஓ இவன் போட்டிக்கு தான் கொண்டு போகிறோம் இவண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டோன்னு இவன் அண்ணன்னும் பயங்கரமாக கிண்டல் அடிச்சிருப்பான் சரியா அண்ணா இன்னும் அன்றை அடுக்கல் அல்ல நம்மகிட்ட தான் சரியா அவருக்கு எப்படி இருக்கும் சும்மாயிரு சரியா இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு அவன் வந்து ஏதாவது கேட்டிருப்பான் என்ன அண்ணா அப்செட்டா நம்ம கிட்ட கேட்டிருந்தா நம்ம அட்வைஸ் கொடுத்துருப்போம்ல அந்த பழம் நல்லா காணி எல்லாம் ரிஜெக்ட் ஆயிருச்சுல்ல என்கிட்ட கொடுத்துருந்தா அதை வாங்கிட்டு ஒரு ஆடை கொடுத்துருக்க மாட்டேனா என்ன இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கும் சில நேரம் நமக்கு ஏறிடுச்சுன்னா எதையாவது பிடிச்சி அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த உணர்வுல கையில என்ன அறிஞ்சோ தெரியல சுத்தி ஒரு அடி அடிச்சுட்டான் நடந்தே இல்லை அடிச்சா சாவான்னு இவனுக்கு தெரியாதே யோசிங்க சும்மா அந்த அபராணிய பிடிச்சி கொலக்காரன் கொலக்காரன் பிளான் பண்ணி கொண்டுட்டான்ட்டு அவனை கேவலமா பேசி கேட்குறேன் யாராவது யாரையாவது கொண்டிருந்தால தெரியும் அடிச்சா சாவான்ட்டு என்ன ரத்தம் சிந்தியிருப்பான் நான் மனுஷனுக்குள்ளே ரத்தம் இருக்குதுனாலும் தெரியுமா அவங்களுக்கு யோசிங்க பார்ப்போம் என்ன இந்த வந்த உணர்வில் மாவன் கையில் இருந்து அதை தூக்கி சுற்றி அடிச்சுட்டான் அவன் இருந்து முழுங்க வந்தால் சிகப்பாக என்னமோ வர்றத பார்த்துருப்பான் சரியா அசாம கிடக்கிறானேன்ட்டு விளங்குதா அப்பதான் அவனுக்கு தெரியும் ஓ இப்படி ஒன்னும் இருக்கோ விளங்குதா அவனை பிடிச்ச நீதிமன்றத்துல ஏத்தி பிளான் டிகிரி மர்டர் அவனுக்கு அப்படியே ஒரு ஜாமா இருக்கிறதே தெரியா ஐயா ஆண்டவர் கேட்குறாரு எங்க உண்ட தம்பின்னு நான் அவருக்கு என்ன காவு காக்குறா காவக்காரனான்னு அவன் ரத்தம் இருந்து கூப்பிடுது அது என்ன சாமான்னு கேட்டிருப்பான் ஏன்னா இவனுக்கு தெரியாதே ரத்தம் எது கூப்பிடுது ரத்தம் கூப்பிடுது எனக்குதா இப்போ சொல்றான் அப்ப ஆண்டவர் பாக்குறாரு பாவன் தெரியாம இவனுக்கு தெரியாம தானே செஞ்சுட்டான் ஆண்டவர் முத்திரைப்படம் இப்போ தெரிஞ்சிருச்சு தானே அடிச்சா கொள்ளலான்ட்டு உலகத்துக்கு தானே உலகம்னாலே நாலு பேர் இப்போ மிச்சம் மூணு பேருக்கும் தெரியும் தானே அதனால ஆண்டவர் சொன்னார் சரி சரி நீ நீ இங்கே இருக்காத நீ என்னாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் இனி இங்கே இருக்க இல்லாது நீ போ அப்படின்ட்டு அவனை அனுப்பி விட்டார் சரியா இப்போ அவங்களுக்கு விளங்குதான் இந்த கதை சும்மா எடுத்த வாய்க்கு கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு துடிக்கக்கூடாது இப்போ கூட ஒரு கொலை நடந்துட்டால் சட்டம் வந்து பார்க்கும் இது ஃபஸ்ட் டிகிரி மேர்டரா செகண்ட் டிகிரி மேர்டரா இப்போ ஆனால் ப்ரீ மெடிடேட்டட் மேர்டரா இல்லை செல்ஃப் டிஃபென்ஸாக எல்லாம் பார்ப்பாங்க சும்மா ஒன்று கொண்டுட்ட உடனே கொலை கொலை கொலன்னு பண்ணுறது கிடையாது புரியுதா அந்த உலகத்தில் பாவம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நல்ல ஒரு பய அவன்தான் அவன் ஆண்டவர் மேலே பக்தி இருக்குது காணிக்கையாக கொண்டு போனதே அவன்தான் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் சரி இப்போ இதை கொஞ்சம் விளக்கப்படுத்துகிறேன் கேளுங்க உங்கள் பேர் என்னம்மா ஜெனிஃபர் எத்தனை வயசு உங்களுக்கு பாதுன்னு ஆ

இந்த கதையில் நான் தான் மெயின் கேரக்டர் சரியா இப்போ ஜெனிஃபருக்கும் டேனியலுக்கும் மற்றவங்க மாதிரியில் இவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ்டர் சுரேஷை கொஞ்சம் பிடிச்சிருச்சு சரி மற்றவங்களுக்கு பிடிக்காது தானே இப்போ ஒரு நாள் திடீர்னு கேள்விப்படுறாங்க இந்த பாஸ்டர் சுரேஷ் எங்களோட வீட்டுக்கு வர்றோரோ ஓகேயா ஜெனிஃபருக்கு ஹாப்பி யார் அந்த பெரிய மூக்குக்காரனா அந்த வந்து அறுவறு நேரத்துக்கிட்டு இருந்தான் அவனா ஐயோயோ பெரிய சந்தோஷம் ஜெனிஃபருக்கு இப்போ ஜெனிஃபர் துட்டிக்கிது அங்கிட்ட ஓடுது இங்கிட்ட ஓடுது அய்யோ ஐயோ ஐயோ பாஸ்டர் சுரேஷ் எங்கள் வீட்டுக்கு வரான்னு டேனியல் பார்க்குறாங்க இந்த என்ன ஓவராக துள்ளிக்கிட்டு தெரியுது வந்தால் வந்துட்டு போட்டோமே இந்த என்னடா அப்படின்னு இப்போ ஜெனிஃபர் வந்து ஐயோ பாச சுரேஷுக்கு நான் வச்சிருக்கிற அன்பை காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ப்ரசன்ட் ஒன்று யோசிக்குது அவருக்குன்ட்டு சரியா தனக்கு இருக்கிற பெஸ்ட் கிஃப்ட கொடுக்க போகுது தேடுது என்ன என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் கிஃப்ட்னு கண்டுபிடிச்சி எடுத்துருச்சு என்னது மதிப்புள்ள ஒரு மேக்கப் செட் கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் விட ரொம்ப விலை அதிகமான பொருள் தான் அது அதில் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் எல்லாம் இருக்குது சரியா இந்த இந்த பிளக் பண்ணுறது இருக்குது இந்த நேரான முடிய கேள் பண்ணுறதும் கேளான முடிய நேர் பண்ணுற அயனும் இருக்குது கியூட்டெக்ஸ் இருக்குது லிப்ஸ்டிக்ஸ் கலர் கலரில் இருக்குது தெரியும் தானே அந்த டிப்பிக்கல் அந்த மேக்கப் ஒன்று வா இதை தான் நான் ஃபாஸ்ட்டு சுரேஷ்க்கு போகிறேன் ஏன்னா இது தான் என்கிட்ட இருக்கிற ஆக விலை உயர்ந்த பொருள்னு அது எடுத்து ப்ரவுன் பேப்பர் பேக்கெல்லாம் எடுத்து கிஃப்ட் ரேப்பரில் எல்லாம் சுற்றி ரிப்பன் எல்லாம் போட்டு கட்டி அதில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி எல்லாம் போட்டு டூ ஃபாஸ்ட்டு சுரேஷ் ஃப்ரம் ஜெனிஃபர் எல்லாம் எழுக்குது எல்லாத்தையும் டேனியல் பார்த்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் இப்போ நான் வந்துட்டேன் வந்த உடனே ஜெனிஃபர் வந்து பிரைஸ்லாம் சொல்லிட்டு இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குது நானும் ஆசையா வாங்கி துறந்தான் இது என்னோட தெய்வமே இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இப்ப இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆனா ரிஜெக்ட் பண்ண முடியுமா அன்பில் கொடுக்கறது அப்ப நான் என்ன தெரியுமா செய்றேன் ஜெனிஃபர் தேங்க்யூ டார்லிங் ஆனால் எனக்கு வேணாம்மா இது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நான் ரிஜெக்ட் பண்ணலை ஆனால் அக்செப்டும் பண்ணலை புரியுதா நான் கொடுக்குறேன் இவர் வேற யார் கொடுத்துட்டு வந்து இந்த கையில் இருக்கிற பேனாவை பாஸ்டர் நான் பார்க்குறேன் பாதி எழுதியாச்சு அந்த மூடியும் உடஞ்சி பரவாயில்ல ஆனால் அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் எனக்கு தேங்க்யூ டேனியல் நான் வாங்கிக்கிறேன் எப்படி இருக்கும் ஜெனிஃபருக்கு அட அன்பில் ஆசை ஆசையாக பிளான் பண்ணி இந்த ஆளுக்கு வெளில உயர்ந்த ஒரு கிஃப்ட்டை நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அதை எடுத்துக்கிறாம இந்த இந்த பையன் தம்பி சும்மா நான் கொடுக்குறத பார்த்துக்கிட்டு வந்து பேனாவை கொடுத்தோன்னு இந்த ஆள் வாங்கிட்டா அப்செட் ஆகுமா ஆகாதா யோசிங்க அதுதான் அங்கே நடந்தது காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்தது அதுதான் சரியா காயின் ஆண்டவருக்கு தண்ட பெஸ்ட்டை கொடுத்தான் ஆனால் அவன் த பெஸ்ட் ஆண்டவருக்கு தேவையான ஒரு ஐட்டம் கிடையாது விலங்குதா ஜெனிஃபர் ட பெஸ்ட் ஐட்டம் எனக்கு பிரயோஜனமாக இருக்காது விளங்குதா அதுதான் நடந்தது ஆனால் இவர் சும்மா கொடுத்தது குருட்டு சான்ஸில் எனக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றா போயிடுச்சு அப்போ அவன் என்ன செஞ்சான் அவன் ஒன்றும் பெரிய பிளான் பண்ணி கொண்டு போகல அவங்க அவன் அவங்கிட்ட அவன்கிட்ட ஜப்பே அதுதானே அதில் சிலதான் அழுடிக்கிட்டு போனான் சரியா இப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லை இல்லை கொளுத்தை கண்டு தானே கொள்ளுத்தை இதுதானே கொண்டு போனான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே அந்த காலத்து உலகத்தில் மெலிஞ்ச எதுவும் இருக்க சான்ஸ் இல்லைன்னு எல்லாமே நல்லது தான் சரியா அதனால் அதில் கொண்டு போய்ட்டு கொடுத்தான் ஆண்டவருக்கு மனுஷன் பாவம் செஞ்சிட்டாலும் பழியில் மிருக பழி தான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையா இயேசு வர வரைக்கும் இயேசு வந்ததுக்கு பிறகு அது அவுட் அப்போ இந்த சான்ஸில் அவன் கொடுத்தது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக போயிடுச்சு அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது உங்களுக்கு விளங்குதா இப்போ இதில் வந்து நம்ம என்ன படிக்கலாம் இப்போ உங்களுக்கு விளங்குதானே காய் நாபில் கதை இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு சரியா அப்போ இப்போ இதில் வந்து நாம் படிச்சுக்கிறது என்னது என்ன தெரியுமா ஆண்டவருக்கு நம்ம நமக்கு நல்லதாக தெரியறத கொடுக்கறது இல்லை உகந்த காணிக்கை அவர் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு அவருக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒழுங்கான காணிக்கை விளங்குதா உங்களுக்கு புரியுதா அப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் கேட்டிருக்கோம் கிவ் காட் த பெஸ்ட் அஃப்கோர்ஸ் கிவ் கிவ் காட் த பெஸ்ட் பட் டோன்ட் கிவ் காட் யுவர் பெஸ்ட் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் ஏன்னா உங்களோட பெஸ்ட் சில நான் அவருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஜெனிஃபர் என்ன பண்ணலாம் இந்த சுரேஷுக்கு தேவையானது என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் அப்போ சுரேஷுக்கு ஒரு பேனா தேவைன்னு வைங்களே அப்படி சுரேஷுக்கு தேவையான பேனால் கிவ் ஹிம் த பெஸ்ட் பேன் புரியுதா உங்களுக்கு பட் டோன்ட் கிவ் சுரேஷ் யுவர் பெஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எது நல்லோன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்காதீங்க அது அந்த ஆளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி நீங்கள் வாலிபர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு எது நல்லா இருக்குதுன்னு நினச்சி கொடுக்குறத விட்டுப்பட்டு ஆண்டவருக்கு என்ன தேவைன்னு நீங்கள் பார்த்துக்குறங்க சரியா இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி ஆண்டவருக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் பைபிளில் இருக்குது

புத்தி உள்ள ஆராதனையை கேட்குறார் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து என்னத்தை கேட்குறாரு புத்தி உள்ள ஆராதனை இப்போ புத்தி உள்ள ஆராதனைன்னா என்னவா உங்களுடைய சரீரங்களை அவருக்கு கொடுக்குறது சரியா புத்தி உள்ள ஆராதனைங்கிறத அந்த கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு அழகா பாட்டு பாடிக்கிட்டு பண்ணுற வர்ஷிப் இல்லை அதுவும் ஆராதனை தான் அந்த ஆராதனையில புத்தி இருக்கணும் தான் ஆனால் ஆண்டவர் எங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா உங்களுடைய சரீரங்களை அவருக்கு கொடுக்கணும் அதனால் பிசாசு என்ன செய்வான் உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு கொடுக்காமல் வைக்கிறதுக்கு பார்ப்பான் அதனால் இன்றைக்கி நிறையா பேர் ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்குறாங்க தெரியுமா மனசை கொடுக்குறாங்க இறுதியத்தை கொடுக்குறாங்க ஆனால் சரீரத்தை கொடுக்க மாட்டாங்க சரியா நிறையா பேர் சர்ச்சுக்கு சரீரத்தை அனுப்ப மாட்டாங்க மனசை அனுப்புவாங்க பார்த்துருக்கீங்களா வர வரமாட்டாங்க அடுத்த நாள் கண்டு கேளுங்க ஐயோ நீங்கள் சர்ச்சுக்கு வரலேன்னு ஐயோ வர முடியாமல் போயிருச்சு ஆனால் எந்த மனசு முழுக்க சர்ச்சில் தான் இருந்துச்சு பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆக்கலை மனசு அனுப்பிட்டு உடம்ப வச்சுக்கிடுவாங்க நான் சொல்லுவேன் எங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் உடம்ப கொண்டாந்துட்டு மனசு அனுப்பினாலும் பரவாயில்ல விலங்குதா இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கும் போது உங்களை யாராவது வந்து பிக் பண்ணணும் தானே எப்படி இருக்கும் அவங்க மனசு அனுப்பிட்டு உடம்பு அனுப்பாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் நான் வந்து ஸ்டொக்கோமில் இறங்குல அவர் வந்து இப்படிதான் நான் வந்து அவர்ட மனசை அனுப்பிவிட்டுருந்தாருன்னா நான் எதில் ஏறிவாரது அவர் மனசை இல்லையோ அவர் உடம்பை தான் எனக்கு காரை உடம்பு தான் காரை ஓட்டும் மனசு காரை ஓட்டில்லுமா இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் உடம்புகளை தான் சேர்ச்சுக்கு கொண்டாடணும் ஊழியத்தை எப்படி செய்யணும் உங்கள் உடம்பால் தான் ஊழியத்தை செய்யணும் பிள்ளைங்கதா இன்றைக்கி பிசாஸ் என்ன செய்கிறான் இந்த மனசு ஆவின்னு எங்களை வேற ஒரு உலகத்தில் கொண்டு போய் இருக்கான் சரியா இன்றைக்கி நிறைய பேருக்கு தங்கட டேலண்ட்ஸை கொடுக்க ஆண்டவருக்கு ஆண்டவர் என்னுடைய தாளந்தெல்லாம் கொடுக்குறேன் ஆ என்னுடைய திறமை எல்லாம் கொடுக்குறேன் இதை நானும் செஞ்சேன் பதினேழு வயசில் நான் ஒரு ராக் ஸ்டார் ஸ்ரீலங்காவில் சரியா மியூசிஷியன் அவார்ட் வின்னிங் மியூசிஷியன் அப்போ நான் பார்த்தேன் வா ஆண்டவரே கேட் வாட் ஐ ஹேஸ் ஐம் அ ஃபேமஸ் காய் ஐம் கோயின் டு கிவ் யூ ஆல் மை ஃபேம் சரியா ஆண்டவரே நான் உங்களுக்கு வந்து பாட்டு போட போகிறேன் உங்களுக்கு வந்து கிட்டார் விதவிதமாக வாசிக்க போகிறேன் பாட்டெல்லாம் எல்லாம் எழுத போகிறேன் த பெஸ்ட் ஐ ஹேவ் ஐம் கட்டு கிவ் யூ அண்ட் எத்தனை சொன்னார் ஷட் ஆப் யூ இடியட் அப்படின்னார் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் மியூசிக் பரலோகத்தில் மியூசிக்கல் ஷோ நடத்துவேன் உன்னைய விட இருந்தான் யார் லூசிஃபர் உன்னைய விட சூப்பராக நீ நாளும் ஸ்ரீலங்காவில் அவார்டு வாங்கினா அவன் பரலோகத்திலே அவண்ட்டு வாங்கினான் அவனையே தள்ளி விட்டுட்டேன் நீ என்ன பண்ணுற என்ன அதா இது ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு ஆசிரியனாக வர வேண்டும் வேதத்தை கற்றுக்கொடுக்கணும் நான் சொன்னேன் ஐயோ வேதத்தை கொடுக்கறதா இருந்தால் நானும் கற்றுக்கொள்ளணுமே படிப்பே வராது சரியா நான் ஸ்கூலில் நல்லா படிப்பேன் ஆனால் அடி வாங்குவேன் ஏன் படிக்கிறது பாட்டு பாடம் இல்லை என்ன போய் நான் உடனே பெரிய ஒரு பைபிள் டீச்சர் ஆக்க போகிறோம் ஐயோ வேணாம் ஆண்டவரே போரிங் ஆண்டவரே பாட்டு படிக்கிறேன் எவ்வளோ போராடுன்னு தெரியுமா ஆண்டவரோட இதுதான் நடந்தது நம்ம நினைக்கிறது நமக்கு இருக்கிற பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் சொல்கிறார் ஐ டோன்ட் நீட் யூ பெஸ்ட் எனக்கு தேவையானது என்ன இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பதினேழு வயசில் ஆண்டவர் பேசுனது எனக்கு புரிஞ்சனால நான் ஒரு பைபிள் டீச்சர் ஆகினபடினால இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் இல்லைன்னா இந்த மியூசிக்கு அது இதெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சீசன் இங்கே ரான் கெனோலின்னு ஒரு அருமையான மியூசிஷியன் இருந்தார் அவருடைய சீசன் வஞ்சு போச்சு ம் பால் வில்பன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய சீசன் மங்கிக்கிட்டு வருது நம்ம தமிழில் ஃபாதர் பேக்மன் ஒரு காலத்தில் சும்மா பிச்சு பறந்துக்கிட்டு போனார் அப்புறம் திருப்பி பால் தங்கையா வந்தார் அவர் கொஞ்சம் பறந்துக்கிட்டு போனார் அப்புறம் அல்வின் தோமஸ் வந்தார் அவர் பறந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் அவர் சரிஞ்சிக்கிட்டு வராரு ஜெட்ஸன் எட்டின் பொருள் வந்தார் இவங்கெல்லாம் அபிஷேகம் உள்ள ஊழியர்காரங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த இந்த இசை பாட்டுங்கறதெல்லாம் சீசனுக்கு சீசன் மாறும் வணங்குதா எங்க காலத்துல காட்டு கத்தல்னு சொன்னது தான் இப்ப இனிமையான இசையா இருக்குது எங்க காலத்துல வாய் மாய முடியும்பாங்க இப்ப அதுதான் பாட்டு வணங்குதா சரிதான் நான் சொல்றது அந்த காலத்தில் பாட்டெல்லாம் அழகாக உச்சரித்து பாடினா தான் சரி அந்த ல ல மலை தருமோ என் மேகம் இப்போ மலை தருமோ நான் தான் என்ன நீ என்ன பண்ணுகிறேன் இதுதான் பாட்டுக்கு பார்த்துருக்கீங்களா சினிமா பாட்டுக்கு இதெல்லாம் ஸ்டைலு வேணுங்க அப்போ அந்த காலத்தில் தப்புன்னு சொன்னதெல்லாம் இந்த காலத்தில் நல்லா இருக்குது அப்போ இப்போ இப்போ நான் ஸ்ரீலங்காவில் போயிட்டு திரும்பி ஒரு லீட் கிட்டாரிஸ்டா வந்தா எல்லாம் என்னையும் உதச்சி விரட்டுவான் நீ என்ன கிட்டார்ல வீணை வாசிக்கிறீங்க இது வீணையில கிட்டார் அடிக்கிற காலம் சரிதானே ஆனா பைபிள் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாது நான் இருபத்தி ஒன்பது வருஷமா பைபிள் டீச்சரா இருக்கிறேன் இருபத்தி வருஷத்துக்கு முந்தி படிச்சு கொடுத்த அதையே தான் இப்பையும் படிச்சு கொடுக்குறேன் அது அப்பா ஆசீர்வாதமாக இருந்த மாதிரியே இப்போ என் ஆசீர்வாதமாக இருக்கு ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் ஒரு நிலச்சி நிற்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கா ஆமே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு சொல்லணும் கர்த்தாவே இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் என் சரீரம் தான் உமக்கு வேண்டும் என்று சரீரத்தை தாரையும் ஆண்டவருக்கு உங்கள் சரீரத்தை கொடுத்துருங்க இல்லைங்கதா கர்த்தர் அதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும் ஏன்னா ஒரு மனுஷன் தண்டை மனசை கொடுப்பான் ஆவியை கொடுப்பான் சரீரத்தை தான் கொடுக்க மாட்டோம் ஏன்னா சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா எல்லா சர்வீஸுக்கும் உடம்ப கொண்டு வரணும் எல்லா ஸ்பெஷல் மீட்டிங் ஐயோ இதுதான் புத்தியுள்ள ஆராதனை விளங்குதா அவன் சரீரத்தை கொடுக்காம மனசை கொடுக்கறது என்ன ஆராதனை புத்தி கெட்ட ஆராதனை புரியுதா ஸோ இப்போ காய் நாபேல் மூலமாக இந்த விஷயத்தை படிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு பயல்களை பற்றி படிப்போமா ஏசா யாக்கோபு பற்றி படிப்போமா ஏசா யாக்கோபு ஞாபகம் இருக்கா யாரோட பிள்ளைகள் ஈசாக்கினுடைய பிள்ளைகள் வா